நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மலை காய்கறிகளான கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ் போன்ற பயிர்கள் அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தவிர்க்கும் வகையில் பாலாடா, இத்தலார், கள்ளக்கொறை, கேத்தி பாலாடா மற்றும் கோத்தகிரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மழையையும் பொருட்படுத்தாமல் காய்கறிகளை அறுவடை செய்து மார்க்கெட்டிற்கு அனுப்பும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மழை வந்து ஒரு மாசமா அடிச்சிட்டு இருக்கு, இன்னும் மழை இருக்குன்னு சொல்றாங்க. தோட்டத்துக்குள்ளே இறங்க முடியல, கால் இறங்கினாலும் கீழே முட்டிக்கு மேலே வந்து கீழே சேறு கீழே இறங்கிட்டு போகுது. எப்படியோ ஒரு வாரம் காஞ்சாதான் நம்ம தோட்டத்துக்குள்ளே இறங்க முடியும். அது ஃபுல்லாக டோட்டலாக டேமேஜ் ஆச்சு. அப்போ இப்படியும் மறுபடியும் மழை இருக்குன்னு திரும்பி அது தோட்டத்துக்குள்ளே போய் எடுக்கிறதுக்குள்ளே வேஸ்ட்டு. பார்த்தா மேலே தான் அந்த மாதிரி இருக்கு, அடியில் ஒன்றும் இல்லை, பூரா அழுகிட்டு இருக்கு. நீங்கள் அதை அரசாங்கம் ஏதோ பாண்டு பார்த்து கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஆறுதலாக இருக்குது நம்மளுக்கு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.